ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து புல்லட் இன்ஜினில் வந்து ஏர் கூல் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க, கூலிங் சிஸ்டம்மு, ஏன் லிக்யூட் கூல் கொடுக்கல, இது வந்து 300 cc தானே, 350 cc தானே, இதுக்கு வந்து ஏன் ஏர் கூல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கில் வந்து 310 cc இருக்குது, இதுக்கு வந்து 310 cc உள்ள பைக்குக்கு லிக்யூட் கூல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க, இது வந்து 350 cc இன்ஜின், அதுக்கு வந்து ஏன் வந்து ஏர் கூல் கொடுத்துருக்காங்க, ஏன் லிக்யூட் கூல் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து நீங்கள் நார்மலாக எடுத்துகிட்டிங்கன்னா, இந்த புல்லட் இன்ஜினில் உள்ள சைஸு, போர் ஸ்ட்ரோக், அந்த லென்த் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருசாகவே இருக்கும். ஸோ அதனால தான் இதில் வந்து இந்த மாதிரி சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க டீட்டெயிலாக உள்ளே பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த அண்டர் ஸ்கொயர் இன்ஜின், அந்த இதை பற்றி நான் ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், ஸோ பார்க்கலாம், கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். இப்போ அண்டர் ஸ்கொயர் இன்ஜின்னா என்னென்னா, இது வந்து போரு, இது வந்து ஸ்ட்ரோக்கு, இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரோக் லென்த் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் புல்லட் இன்ஜினில் வந்து டிசைன் பண்ணிக்காங்க அந்த இன்ஜினை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏர் வந்து போகும்போது இதில் வந்து அதிகமான டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க, ட்ராவல் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்கொயர் டைப் ஸ்கொயர் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு இது வந்து ஒரு 2 அடவை போச்சுன்னா இது போயிட்டு வர்றதுக்கே 1 அடவை ஆகும், ஏன்னா இது 4 அடவை போச்சுன்னா இது வந்து 2 அடவை தான் போகும் அந்த மாதிரி, ஏன்னா இதோட டிஸ்டன்ஸ் வந்து இந்த பிஸ்டனோட டிஸ்டன்ஸ் வந்து டக்குன்னு போயிட்டு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து நம்ம புல்லட் இன்ஜினில் வந்து இந்த சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த வீடியோ பார்ப்போம். இப்போ நான் ஆல்ரெடி ஒர்க்கிங் போட்டிருக்கோம் வீடியோ நம்ம சேனலில், ஸோ அதை பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த சேம் கான்செப்ட் தான், இதில் வந்து ஏன் வந்து ஏர் கூல் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நார்மலாக இதோட இந்த ட்ராவல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், இந்த ஒரு பிஸ்டன் அதாவது ஒரு ஸ்ட்ரோக் நடந்து முடிக்கிறதுக்கே அதிகமான ட்ராவல் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அதிகமான ட்ராவல் டிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா இதில் வந்து நம்மளுக்கு காற்று, இப்போ வந்து தேர்ட் ப்ராசஸ் என்னென்னா பவர் தானே, அதுலேருந்து அந்த ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து பேர்ன் ஆகி அதிகமான டெம்பரேச்சர் அளவு ரிலீஸ் ஆகும். அந்த ரிலீஸ் ஆன டெம்பரேச்சர் எல்லாமே எங்கே போகும்னா, இங்கே இருக்க வெளியே இருக்க அந்த ஃபின்ஸ் வழியாக போயிடும். இந்த ஃபின்ஸ் போகும்போது இப்போ ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் நடந்துச்சுன்னா இதோட டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால் இப்போ இதில் வந்து ஏர் பட்டுப்பட்டு இதில் வந்து அதனால் அந்த கூலிங் வந்து இதாகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு புரியலன்னா சிம்பிளாக ரெண்டு கான்செப்ட் இருக்குது. ஒரு கான்செப்ட் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரெண்டு டம்ளர் எடுத்துக்கோங்க, ரெண்டு டம்ளரில் வந்து சுடுதண்ணி ஊற்றி பாருங்கள். சுடுதண்ணி ஊற்றும் போது சின்ன டிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் ஆற்றி பாருங்கள், அதை ஆற்றும் போது வந்து அவ்வளோவா சீக்கிரம் ஆறாது. இதே இது நீங்கள் வந்து அதிக அளவில், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆற்றி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த சூடு வந்து கம்மியாயிரும். ஸோ இதே இந்த சேம் கான்செப்ட் தான் இந்த இதிலே நடத்துகிறாங்க. ஸோ இதில் வந்து எப்படின்னா, இதோட டிராவல் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த பிஸ்டன் அதாவது ஒரு ஸ்ட்ரோக்கோட லென்த் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அந்த அதிகமாக இருக்கிறதுனால இதில் வந்து அந்த நம்ம லிக்யூட் கூல் வந்து கொடுக்கல, அந்த இன்ஜின் வந்து கொடுக்கல, அந்த கூலிங் சிஸ்டம். இப்போ அந்த மாதிரி கொடுத்துருந்தா ஏன்னா இதில் வந்து நம்ம நார்மலி இந்த புல்லட் இன்ஜினில் வந்து பவர் வந்து ரொம்ப கம்மியாக தான் ப்ரொடியூஸ் ஆகும், பட் டார்க் வந்து ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு அந்த ரேடியேட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம ரன் பண்ணுறதுக்கு அதுக்கு வர பவர் தேவை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, இதுலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணோம்னா இருக்கிற பவரும் கம்மியாயிரும். அதனால நம்மளுக்கு வந்து இந்த டிசைனிங் பார்த்தீங்கனாலே அவங்க வந்து அந்த மாதிரி லாங்காக செஞ்சுருந்தாங்க, மேனுஃபேக்சர் பண்ணிக்காங்க. ஸோ வந்து இதில் வந்து ஏர் வந்து ஈஸியாக ட்ராவல் ஆகி போயிடும். இப்போ இந்த ஃபின்ஸ் வழியாக போயிடுச்சுன்னா அந்த ஃபின்ஸுக்குள்ளே அந்த ஏர் பட்டு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து கூலிங் ஆறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த இன்ஜினில் வந்து இப்போ வந்து நீங்கள் லாங் டிரைவ் போனீங்கன்னா, லாங் டிரைவில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹீட் இஸ்யூ வந்து நீங்கள் ஏர் காலில் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நீங்கள் ஒரு 500 கிலோமீட்டர் வந்து ஒரு வண்டியில் போயிட்டே இருக்கீங்க, புல்லட் இன்ஜினில் வந்து ஓட்டி போயிட்டு இருக்கீங்கன்னா அதோட டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் 500 கிலோமீட்டர் போகிறீங்களா, அப்போ வந்து அதோட ஹீட் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் காலில் வந்து ஏற்படும். இது அதனால் அவங்க வந்து அந்த இந்த டயத்தில் வந்து லிக்யூட் கூல் கொடுத்துருக்கலாம், பட் இருந்தாலும் அவங்க வந்து நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் போகாமல் நார்மலாக இப்போ ஒரு கம்மியான டிஸ்டன்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இன்ஜின் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு என்ன கமெண்ட் இருக்கோ நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.